வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட டாபிக் ஹவு டு ரெஜிஸ்டர் இன் பிளான் குவாரண்டைன். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. அண்டு நம்மளுடைய சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கு. அதுக்காக எல்லா வியூவர்ஸ்க்கும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி நான் திரும்ப தெரிவிச்சுக்கிறேன். இந்த சப்போர்ட்டை நீங்கள் வந்து கண்டினியூஸாக கொடுக்கணும்னு அவங்ககிட்ட கேட்டுக்கேன். சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னாக்கா ஹவு டு ரெஜிஸ்டர் இன் பிளான் குவாரண்டைன். சரி, இப்போ இந்த பிளான் குவாரண்டைன் அப்படின்னா என்னன்னாக்கா இது ஒரு பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இந்த பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன் எங்கே இருக்குனாக்கா இப்போ வந்து சீபோர்ட்லையோ அல்லது ஏர் கார்கோலையோ பார்த்தோம்னாக்கா இது ஒரு டிபார்ட்மெண்ட், தனியாக வந்து ஒரு பிளான் குவாரண்டைன் டிபார்ட்மெண்ட் அண்ட் பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு பொருள் இறக்கி வைக்கிறீங்க, ஒரு பெரிஷபிள் குட்ஸ், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரிக்கா நட் பிளேட்டை எடுத்துக்கிறேன். இந்த அரிக்கா நட் பிளே பார்க்க மாட்ட தட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷனில் இந்த அந்த கண்டெய்ன்மெண்ட்டு அதாவது அந்த கண்டெய்னர் வந்து அங்கே போய் ஒரு 1 or 2 days வந்து அங்கே வந்து வெயிட் பண்ணணும், சரிங்களா? அது ஏன் வெயிட் பண்ணுது அந்த பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உள்ளே ஏதாவது நீங்கள் வந்து இப்போ பூச்சி ஏதாவது இருக்கா அல்லது வந்து ஃபாரின் கண்டாமினேஷன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கஸ்டம்ஸ், அதாவது வந்து உள்ளே இருக்க கஸ்டம்ஸில் இருக்கவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷனில் இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் வந்து செக் பண்ணுவாங்க, ஏதாவது உள்ளே வந்து இன்செக்ட்ஸ் இருக்கா அல்லது வந்து ஃபாரின் கண்டாமினேஷன்ஸ் இருக்கா அல்லது வந்து ஃபங்கல் இருக்கா அல்லது அது இது இல்லாமல் வேறு ஏதாவது ஃபாரின் ஏஜென்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நம்ம வந்து பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன் தான் நம்மளுக்கு வந்து இந்த குவாலிட்டி செக் இதெல்லாம் பார்க்குறாங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணுற இமிகேஷன் சர்டிஃபிகேட்டு அல்லது வந்து 5008 சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் அப்ரூவ் பண்ணுறது இவங்க தான். ஓகே, இது இந்த இது சர்டிஃபிகேட் இஸ் ஓகே, ஓகே ஓகே சர்டிஃபிகேட், குவாலிட்டி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குவாலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறது இவங்க தான். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு ப்ராடக்ட் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் லேப் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து கிளியராக இருக்கா அது வந்து கிளியர் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கான ரிப்போர்ட் கொடுக்குறவங்களும் இந்த பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷனில் இருக்கவங்க தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு. இந்த டிபார்ட்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்தா தான் உங்களுடைய பொருளே வந்து கிளியர் ஆகி போகும், சரிங்களா? அதுதான் வந்து பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. முன்னே இது எப்படி இருந்தது அப்படின்னாக்கா சென்னை சீபோர்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் இருந்தது. சென்னை சீபோர்ட்ல வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வரைக்குமே வந்து சென்னை சீபோர்ட்டோட தான் அட்டாச்சாக இருந்தது. இப்போ என்னன்னாக்கா ஏர்கோ, அதாவது ஏர் கார்கோ இருக்கு இல்லைங்களா, ஏர் கார்கோ ஷிப்மெண்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்றதுனால வந்து இப்போ இந்த பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன் வந்து ஏர் கார்கோவில் வச்சுருக்காங்க. ஏர் கார்கோவில், அதாவது வந்து சீபோர்ட்லேருந்து பிரித்து இதை வந்து ஏர் கார்கோவில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து காமன் ஃபார் போத், அதாவது ரெண்டு ஆஃபீஸ் வந்து சீபோர்ட்டுக்கும் சென்னை சீபோர்ட்டுக்கும் ஒரே ஆஃபீஸ் தான். ஏர்போர்ட்டு தான், மீன்ஸ் ஏர் கார்கோ மூவ் பண்ணுற ஏரியாவுக்கும் ஒரே பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன் தான், சரிங்களா? அங்கேருந்து ப்ராடக்ட் வந்து இங்கே பார்த்துட்டு, லைக் இங்கேருந்து அங்கே இன்ஸ்பெக்ஷன்ஸ் போயிட்டு பார்த்துட்டு தென் அதுலேருந்து ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கா அதனுடைய சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறது, டெஸ்டிங் பண்ணிவிட்டு தே வில் ரிலீஸ். ஓகே, தே வில் ரிலீஸ். இதுதான் வந்து இந்த பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷனுடைய ஒர்க்கு. சரி, இது எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து சென்ட் பண்ணும். எதுனாக்கா உங்களுடைய லெட்டர் பேட் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய கம்பெனியோட லெட்டர் பேட் இருக்கும். அந்த லெட்டர் பேடில் வந்து நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் அனுப்பணும். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷனுக்கான அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு லெட்டரில் வந்து டைப் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். உங்களுடைய சீல், அதாவது கம்பெனியோட சீல், ப்ரொப்ரேட்டர்னா ப்ரொப்ரேட்டரி, பார்ட்னர்ஷிப்னா பார்ட்னர்ஷிப்னுடைய சைன், எல்லாமே கிளியராக போட்டுட்டு அந்த லெட்டர் பேடை வந்து கவரிங் லெட்டர் மாதிரி வச்சுட்டு, அந்த கவரிங் லெட்டர் மாதிரி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட ஐ கோடு, ஜிஎஸ்டி டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ எல்லா சர்டிஃபிகேட்டையும் அதை ஆட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன், நீங்கள் எந்த பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சென்னை நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சென்னையில் வந்து நீங்கள் வந்து பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து தூத்துக்குடி போர்ட்டில் வந்து நான் வந்து பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன் நான் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த தூத்துக்குடியில் வந்து நீங்கள் பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும், ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் ஏற்றுமதி நடக்குதோ, அங்கே கண்டிப்பாக ஒரு பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன் இருக்கும். அந்த அப்ரூவல் இல்லாமல் உங்களால் வந்து உள்ள பொருளை எடுத்துகிட்டு போக முடியாது, பெரிஷபிள் கூட்ஸை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? அதனால நீங்கள் கண்டிப்பாக எந்த போர்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒரு ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகுது, நீங்கள் வந்து சென்னை த்ரூ சென்னையில் தான் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, அந்த வழியை தான் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் அப்ரூவல் லெட்டர் கொடுத்துருங்க, சரிங்களா? அப்ரூவல் லெட்டருக்கு வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு 2 to 3 days வந்து உங்கள் அப்ரூவல் வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஐ கோடு இருக்கும்போது அந்த ஐ கோடில் வந்து இந்த ஐ கோடு வந்து இந்த ஐ கோடில் இருக்க கம்பெனி வந்து இட் இஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா
செகண்ட் ஸ்டெப் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லெட்டர் அனுப்பிச்சிங்க, அந்த லெட்டர் வந்து அவங்க பார்த்துட்டு தேர் அப்ரூவ், ஓகே தே ஆல்ரெடி அப்ரூவ், ஓகே இவங்க உங்களுடைய கம்பெனி வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனியை போய் இந்த பிக்யூ ஸ்டேஷன் அதாவது இந்த பிக்யூ ஸ்டேஷனில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் த்ரூ ஆன்லைனில். ஆன்லைன் முன்ன பண்ணது ஆஃப்லைன், ஓகே ஆஃப்லைனில் வந்து அவங்க வந்து உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க, அந்த அப்ரூவ் பண்ணதுனால நீங்கள் வந்து ஆன்லைனில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி உங்களுடைய டேட்டாஸ் அந்த ஐ கோடு இதெல்லாம் சப்மிட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து ஒரு அப்ரூவல் வாங்குறீங்க சரிங்களா. இது ஆஃப்லைன்லேயும் பண்ணணும் ஆன்லைன்லேயும் பண்ணணும். அது எதில் போய் பண்ணணும் அப்படின்னாக்க, கீழே உங்களுக்கு யூஆர்எல் கொடுத்துருக்காங்க அந்த HTTP 164.100.163 இந்த யூஆர்எல் வந்து நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னாக்க அது டைரெக்டாக வந்து இந்த பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷனுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். அதுலேயே உங்களுக்கு கேட்கும் எந்த போர்ட் வேணும், சென்னை வேணுமா, தூத்துக்குடி வேணுமா, கொச்சின் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே கேட்கும். அதில் நீங்கள் வந்து எந்த போர்ட் வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு போர்ட்டுக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து தூத்துக்குடி இருக்கிறீங்கன்னா தூத்துக்குடிக்கு தனியாக நீங்கள் வந்து ஒரு பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன் அப்ரூவல் வாங்கியிருக்கணும். இல்லை நீங்கள் சென்னை அனுப்புறீங்கனாக்க சென்னையில் நீங்கள் வந்து ஒரு அப்ரூவல் வாங்கிக்கணும். இது இடிஐ கோட் மாதிரியே தான், இடிஐ கோட்டில் எந்த போர்ட்டுக்கு வேணும் நீங்கள் வாங்குறீங்களோ அதே மாதிரி இந்த பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும் சரிங்களா. இது ரொம்ப முக்கியம். ஒரு தடவை வாங்கினா போதும், நீங்கள் வந்து இடிஐ கோடு மாதிரியே தான் இதுவும், இதையும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வாங்கினா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய கம்பெனியோட டாக்குமெண்ட் அங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், உங்கள் கம்பெனியோட நேமில் இன்வாய்ஸ் போனதுனாவே ஓகே இது அப்ரூவ்டு கம்பெனின்னு சொல்லிட்டு அவங்க சீல் வச்சு அதுக்கப்புறம் டெஸ்டிங் எடுத்து எல்லா டெஸ்டிங்கும் கிளியர் ஆனதுக்கப்புறம் அவங்க கிளியர் பண்ணி விட்டுருவாங்க சரிங்களா. இதுதான் இந்த ப்ராசஸ், அதாவது ஹவு டு ரிஜிஸ்டர் இன் பிளான் குவாரண்டைன், ஹவு டு ஆக்டிங் ஆன் த பிளான் குவாரண்டைன் ஸ்டேஷன், என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றதும் இதுதான். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ஹவு டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற புக்கு வந்து amazon.in amazon.com அப்படின்ற ஒரு ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது, அதுக்கான லிங்க்கும் நான் கீழே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், அந்த புக்கை வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நன்றி.